வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்கள் தாயகம் திரும்ப விரும்பினால் அவர்களை படிப்படியாக அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளிலும் இருந்து தாயகம் திரும்ப விரும்பும் விருப்பம் தெரிவித்துள்ளோரின் பட்டியலை அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் துணை தூதரகங்கள் தயாரித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது நாளை மறுநாள் தொடங்கி பல்வேறு நாடுகளிலுமிருந்து இந்தியர்களை படிப்படியாக அழைத்து வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டண அடிப்படையிலும் வர்த்தக விமானங்கள் அல்லாத அடிப்படையிலும் வெளிநாட்டு இந்தியர்களை அழைத்து வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விமானங்கள் மட்டுமல்லாது கடற்படை கப்பல்கள் மூலமும் அழைத்து வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் அப்படி வருவோருக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோன்று வரும் இந்தியர்கள் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் மலேசியா பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட பனிரண்டு நாடுகளிலிருந்து சுமார் பதினான்காயிரத்து எண்ணூறு இந்தியர்களை அழைத்து வருவதற்காக அறுபத்தி நான்கு சிறப்பு விமானங்களை ஏர் இண்டியாவும் அதன் துணை நிறுவனமான ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸும் இயக்க உள்ளன ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து மட்டும் பத்து விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் முதற்கட்டமாக நாளை மறுதினம் இரண்டு சிறப்பு விமானங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இயக்கப்பட உள்ளன நாளை மறுநாள் முதல் பதிமூன்றாம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்திலிருந்து தலா ஏழு விமானங்களும் சவுதி அரேபியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து தலா ஐந்து விமானங்களும் கத்தாரிலிருந்து இரண்டு விமானங்களும் இயக்கப்பட உள்ளன